நடிகர் பாண்டியராஜன் 1959 ரத்னம், சுலோச்சனா ஆகியோருக்கு சென்னை சைதாப்பேட்டையில் பிறந்தார். இவருக்கு மகேஸ்வரி மற்றும் கீதா என இரண்டு சகோதரிகள் உள்ளனர். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார். கலைத்துறையின் மேலுள்ள ஈடுபாட்டால் தன்னுடைய இளம் வயதிலேயே திரைத்துறையில் சேர்ந்தார். மேலும் சினிமாவிற்கு தோற்றம் உயரம் முக்கியமில்லை என்பதை நிரூபித்த ஒரு கலைஞர். பாண்டியராஜன் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது திருட்டு மொழியும் வெள்ளந்தியான பேச்சும் விசுக் விசுக்கென நடக்கும் நடைதான். இளைஞராக இருந்தபோது சினிமா நடிகராக விரும்பினார் பாண்டியராஜன். ஆனால் பலர் அவருடைய தோற்றத்தை குறை சொல்லி வாய்ப்பு வழங்க தயங்கினர். எனவே இயக்குநராக முடிவு செய்தார். திரை எழுத்தாளர் தூயவனிடம் உதவியாளராக சேர்ந்தார். ரஜினிகாந்த், லட்சுமி நடிப்பில் உருவான பொல்லாதவன் திரைப்படத்தில் உதவி எழுத்தாளராக பணியாற்றினார். அப்போது நடிகராகவும் இயக்குநராகவும் திரையுலகில் இருந்த நட்சத்திரங்களில் ஒருவரான கே பாக்யராஜின் அறிமுகம் பாண்டியராஜனுக்கு கிடைத்தது. பாக்யராஜின் உதவி இயக்குனர் ஆனார் பாண்டியராஜன். மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போற்றி, விடியும் வரை காத்திரு, இன்று போய் நாளை வா ஆகிய படங்களில் பாக்யராஜின் உதவி இயக்குனராக பணியாற்றிவிட்டு டார்லிங் டார்லிங் படத்தில் இணை இயக்குனராக உயர்ந்தார். இவற்றில் சில படங்களில் ஓரிரு காட்சிகளில் நடித்திருந்தார் பாண்டியராஜன். முந்தானை முடிச்சு கதை, திரைக்கதை உருவாக்கத்தில் பணியாற்றி முடித்த பிறகு பாண்டியராஜனுக்கு இயக்குநராகவும் வாய்ப்பு கிடைத்தது. பின் தனது 23 வயதிலேயே சினிமா உலகில் இயக்குநராக பிரபலமடைந்தார் பாண்டியராஜன். இவர் திரைப்பட நடிகர் மட்டுமில்லாமல் இயக்குனர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். மேலும் பாண்டியராஜன் அவர்கள் கன்னிராசி படம் மூலம்தான் சினிமாவில் இயக்குநராக அவதாரம் எடுத்தார். பிரபு ரேவதியை வைத்து கன்னிராசி என்னும் திரைப்படத்தை இயக்கினார். 1985 வெளியான அந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது. அடுத்ததாக அவர் இயக்கிய ஆண் பாவம் அதே ஆண்டு இறுதியில் வெளியானது. அதில் 2 கதாநாயகர்களில் ஒருவராக நடிகராகவும் அறிமுகமானார் பாண்டியராஜன். அந்த படம் 225 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து இவர் மனைவி ரெடி, நெத்தியடி, கபடி கபடி போன்ற 10 படங்களுக்கும் மேல் இயக்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இவர் பிற கலைஞர்களையும் சினிமாவில் வளர்த்திருக்கிறார். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, ஒளிப்பதிவாளர் நித்யா, நடிகர் மயில்சாமி, நடிகை சீதா போன்ற பல கலைஞர்களை சினிமாவில் அறிமுகப்படுத்தியதே பாண்டியராஜன் தான். இப்படி இவர் தமிழ் சினிமாவில் படைத்த சாதனைகள் ஏராளம். நடுவில் பாண்டியராஜன் அவர்கள் சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்துக் கொண்டார். இவர் பிறகு படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளிவந்த அண்ணாத்த படத்திலும் பாண்டியராஜன் நடித்திருந்தார். இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பாண்டியராஜன் அவர்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்களின் படங்களில் நடித்து வருகிறார். பாண்டியராஜன் அவர்கள் 1986 வாசுகி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அன்றைய காலத்தில் இயக்குநராக, தயாரிப்பாளராக, பாடலாசிரியராக வலம் வந்த அவினாசி மணியின் மகள்தான் வாசுகி. பாண்டியராஜன் மற்றும் வாசுகி ஆகியோருக்கு 3 மகன்கள் உள்ளனர். பல்லவராஜன், பிரித்திவ்ராஜன், பிரேம்ராஜன். இதில் 2வது மகன் பிரித்திவ்ராஜன் படங்களில் நடித்து வருகிறார். கடந்த 2006 தன் அப்பா பாண்டியராஜன் இயக்கத்தில் கைவந்த கலை என்ற படத்தில் அறிமுகமானார் பிரித்திவ்ராஜன். அதோடு இந்திய சினிமா துறையினருக்கு வைக்கப்படும் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்கில் விளையாடி வருகிறார் பிரித்திவ்ராஜன். பிறகு இவர் வாய்மை, முப்பரிமாணம் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். தற்போது ஸ்ட்ரீட் லைட்ஸ் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். திரைப்படங்கள் மட்டுமில்லாமல் குறும்படங்களிலும் தன் வல்லமையை நிரூபித்திருக்கிறார் பாண்டியராஜன். அவர் 2002 இயக்கிய மகன் குறும்படம் பிலிம் டிவிஷன் ஆஃப் இந்தியாவால் வாங்கப்பட்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. பிறகு 2007 இரு துளிகள் என்னும் குறும்படம் லக்னோவில் நடைபெற்ற சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. இவர் இயக்கிய ஆங்கில குறும்படம் ஹெல்ப் 2011 பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. தற்போது தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் பாண்டியராஜன். நகைச்சுவை திறன் போட்டி நிகழ்ச்சிகளிலும் நடுவராக செயல்பட்டிருக்கிறார் பாண்டியராஜன். இன்னும் பல படங்களில் நடிக்க வேண்டும், தரமான திரைப்படங்களையும் குறும்படங்களையும் இயக்க வேண்டும், இன்னும் பல சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்று வாழ்த்துவோம்.